ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புரோட்டீன் என்று சொல்லப்படும் புரதம் அப்படின்னா என்ன, புரதம் உடல்ல குறைஞ்சிச்சுன்னா நம்ம உடல் என்ன மாதிரியான விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு புரோட்டீன் வந்து தேவை, எந்த மாதிரியான காய்கறிகள் பழங்கள் மற்றும் பருப்பு வகைகள்ல இந்த புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கு, எதை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த புரோட்டீன் குறைபாடு காரணமாக என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உடம்புல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஞாபக மறதி. உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஞாபக மறதி வந்துடும். சோ நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்றது எக்ஸாம்ல வந்து தெரியாது. ஒரு பொருளை எந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்றது வீட்டுல இருந்து கிளம்பும் போது அதை எடுக்கணும்னா நமக்கு மறந்துடும். ஒரு 10 நாள் கழிச்சு நம்மளோட சில சில விஷயங்கள் வந்து மறந்துடும். இந்த ஞாபக மறதிக்கு நமக்கு டெய்லி புரோட்டீன் வந்து உடலுக்கு கிடைக்காததும் ஒரு காரணம். அதே மாதிரி உடல் அசதி, உடல் வந்து டயர்டாவே இருக்கும், நீங்க ரொம்ப சோர்வாவே இருப்பீங்க, எந்த வேலையும் வந்து டக்குன்னு உங்களால செய்ய முடியாது, அந்த அளவுக்கு உடல் சோர்வாகும். இதனால வந்து உடல் எடை வந்து படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே போகும். இதுக்கும் உடம்புக்கு புரோட்டீன் தேவையான அளவு கிடைக்கல அப்படின்றதுதான் அர்த்தம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, முடியினுடைய அடர்த்தி வந்து குறைஞ்சுகிட்டே வரும். அவங்க 10-15 வயசுல இருக்கக்கூடிய முடியின் அடர்த்தி வந்து 25-30 வயசுல வந்து அவங்களுக்கு இருக்காது. படிப்படியா முடி வந்து உதிர ஆரம்பிக்கும், முடி உடையும், முடி கழிஞ்சிரும். சோ இதெல்லாம் வந்து புரோட்டீன் குறைபாடோட அறிகுறி தான். புரோட்டீன் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே அவசியம், அதே மாதிரி நகத்தினுடைய வளர்ச்சிக்கும் ரொம்பவே அவசியம். நிறைய பேத்துக்கு நகம் கூட உடையும். சோ அவங்களுக்கும் புரோட்டீன் குறைபாடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா, சிந்தனை வந்து தடைபடும். சோ ரொம்ப டீப்பா வந்து அவங்களால சிந்திக்கவே முடியாது. அதுக்கு காரணம் வந்து மூளையினுடைய செயல்பாடு வந்து படிப்படியா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கும் இந்த புரோட்டீன் குறைபாடு தான் ஒரு காரணம். முக்கியமா பாத்தீங்கன்னா, புரோட்டீன் வந்து செல்களினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும். நீங்க பாத்திருப்பீங்க, 10 வயசு குழந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-7 வயசு குழந்தையோட வளர்ச்சியத்தான் வந்து அடைஞ்சிருக்கும். இதுக்கு அன்றாட வந்து அவங்களுக்கு உணவுல புரோட்டீன் வந்து சரியான அளவுல கிடைக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி செல்களுடைய வளர்ச்சிக்கும், எலும்பினுடைய அடர்த்திக்கும், எலும்பினுடைய வலிமைக்கும் இந்த புரோட்டீன் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே புரோட்டீனோட அளவு குறைவதனால உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு புரோட்டீன் நமக்கு தேவை அப்படின்னா தான் அதுக்கேத்த மாதிரியான உணவுகளை நம்மளால தொடர்ந்து எடுத்துக்க முடியும். அப்போ இந்த புரோட்டீனை ஆவரேஜா நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 20 கிலோ எடையுள்ள ஒருத்தருக்கு 20 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவை, 50 கிலோ எடையுள்ள ஒருத்தருக்கு 50 கிராம் புரோட்டீன் வந்து நம்மளுக்கு தேவை. சோ இந்த மாதிரி உங்களுடைய எடை சம்பந்தமா நீங்க இந்த புரோட்டீனை வந்து நீங்க கிராம் கணக்குல மாத்திக்கலாம். அதே மாதிரி 10 வயசு 5 வயசு சிறுவர்களுக்கு வந்து ஒரு 1.2 கிராம் வந்து ஒரு நாளைக்கு வந்து தேவை, அதாவது 1 கிலோ அப்படின்னா 1.2 கிராம் தேவை. ஏன்னா அவங்களுடைய உடல் வளர்ச்சிக்கும் தசை வளர்ச்சிக்கும் செல்களுக்கும் அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இந்த 10 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு வந்து, இப்ப 5 கிலோ இருக்காங்க அப்படின்னா 5 கிராம் தான் இல்ல, ஒரு 6 கிராமோ 7 கிராமோ வந்து தேவை ஒரு நாளைக்கு. இந்த அளவுக்கு தேவைதான் வந்து உங்களுடைய செல்களினுடைய வளர்ச்சிக்கும் தசை வளர்ச்சிக்கும் உங்களுடைய எலும்புகள் ஆரோக்கியத்துக்கும் வந்து ரொம்பவே வந்து உதவும். குழந்தைகளும் அவங்களுடைய வயதுக்கான கரெக்டான வளர்ச்சி அடையிறதுக்கு இந்த புரோட்டீன் வந்து ரொம்பவே வந்து உதவும். சரி, அதெல்லாம் சரி, எந்த மாதிரியான உணவுகள்ல இந்த புரோட்டீன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், எந்த மாதிரியான உணவுகள்ல ரெகுலரா நம்ம எடுத்துக்கறணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பால். நிறைய பேர் வந்து இன்னைக்கு பால் சேர்க்காதவங்கள கண் கூட நம்மளால பார்க்க முடியுது. சோ பால்ல புரோட்டீன் வந்து அதிகமாவே இருக்கு. அவங்க பாலை ஏதோ ஒரு வகையில எடுத்துக்கலாம். பாலா குடிக்கல அப்படின்னாலும் பால் சார்ந்த பொருட்களான பன்னீர், ஸ்வீட்ஸ், இந்த மாதிரியான பால் எதுல சேர்க்கிறாங்களோ சோ அந்த மாதிரி உணவுகளை வந்து அன்றாட லைஃப்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா புரோட்டீன் வந்து கிடைக்கும். அடுத்ததா முட்டை. முட்டைன்றது நாட்டுக்கோழி முட்டையில இருக்க அந்த வெள்ளை கருவுல புரோட்டீன் வந்து அதிகமாவே இருக்கும். சோ அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். பயறு வகைகள்ல குறிப்பா சொல்லணும்னா, இந்த பாசிப்பயிறு நீங்க எடுத்துக்கலாம். முளை கட்டி எடுத்துக்கூடிய பாசிப்பயிரில் அதிக அளவு புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் குறைபாடு உள்ளவங்க கண்டிப்பா இந்த பயரை வந்து வாரத்துல 2 நாளாச்சும் வந்து சாப்பிட்டீங்கனாலே போதுமானது. அதே மாதிரி கடலை பருப்பு, துவரம்பருப்பு, இந்த கொண்ட கடலை, சோயா பீன்ஸ், இதுல எல்லாம் கூட புரோட்டீன் வந்து அதிக அளவுல இருக்கு. ஒருத்தர் வந்து ரெகுலரா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும்னா நிலக்கடலை பருப்பு, சோ வேற வேற வெரைட்டில உப்பு கடலை பருப்பு, எண்ணெய் கடலை பருப்பு, மசால் கடலை, இந்த மாதிரி கடைகள்ல விக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி நிலக்கடலை பருப்புகளை வந்து தொடர்ந்து டெய்லி வந்து அவங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா புரோட்டீன் வந்து அவங்களுக்கு சீராக உடம்புல வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ராகி, கம்பு, கருப்பு உளுந்து, இதுல எல்லாம் கூட புரோட்டீன் வந்து அதிக அளவுல இருக்கு. பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொய்யா பழம், அத்திப்பழம், பலாப்பழம், இதுல எல்லாம் வந்து புரோட்டீன் வந்து அதிக அளவுல இருக்கு. கீரை வகைகள்ல பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையிலையும் பசலைக்கீரையிலையும் புரோட்டீன் வந்து அதிக அளவுல இருக்கு.
வாழை பூல வந்து புரோட்டீன் இருக்கு, தேங்காய் எண்ணெயில புரோட்டீன் இருக்கு. சோ இந்த மாதிரி புரோட்டீன் நிறைந்த உணவுகளை மாறி மாறி நீங்க டெய்லி வந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கனாலே உங்க உடலுக்கு தேவையான புரோட்டீன் வந்து அன்றாட வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து உங்களால விடுபட முடியும். உங்களுடைய தசை வளர்ச்சியும், எலும்பினுடைய அடர்த்தியும், எலும்பினுடைய வலிமையும், திசுக்களுடைய வளர்ச்சியும், செல்கள் புத்துயிர் பெறுவதற்கும் இந்த புரோட்டீன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ சிறு வயதுல இருந்தே உங்க வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த புரோட்டீன் நிறைந்த உணவுகளை அன்றாட கொடுத்து பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்பவே வந்து உதவும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.